வணக்கம். ஜேஜே கிச்சனில் சுவையான அடை தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அடை தோசை செய்வதற்கும் ஒரு கப் அளவு புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் கப் அளவும் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியில் அதிகளவு புரதம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பும் மேங்கனீஸ், டயமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளதும். அரை கப் அளவும் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவும் கடலை பருப்பும் துவரம்பருப்பும் அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. உளுந்தில் அதிகளவு பொட்டாசியம், நார்ச்சத்து, மெக்னீசியம், கால்சியம் முதலிய சத்துக்கள் அடங்கியுள்ளதும். கடலைப்பருப்பில் போலிக் ஆசிட், மேங்கனீஸ், இரும்பு சத்து, காப்பர், மக்னீசியம் முதலிய சத்துக்கள் உள்ளதும். துவரம்பருப்பில் புரோட்டீன், போலிக் ஆசிட், நார்ச்சத்து முதலிய சத்துக்கள் அடங்கியுள்ளதும். வெந்தயம் வெறும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நல்ல தண்ணீர் சேர்த்தும் 2-3 தடவை நல்ல கழுவி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணீர் சேர்த்தும் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இதற்கு கூட ஒரு சின்ன துண்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் காம்பெடுத்து சேர்த்துக்கோங்க. இதற்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையானதும் 4 கொத்தளவு சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை பொடி சேர்க்கிறதுனால அரைக்கும்போது சேர்க்கிறேன். கருவேப்பிலை பொடி செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். காலையில் செய்வதாக இருந்தால் இதை ராத்திரியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லா பொருட்களையும் கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்தும் அரைத்துக்கோங்க. இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணீர் அளவாக சேர்த்தும் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதற்கு கூட 1-2 கொத்து கருவேப்பிலையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்ல சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்தும் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அடை தோசை மாவானதும் புளிக்க வேண்டாம், நாம் அரைத்த உடனேயே செய்யலாம். தோசையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குறைந்த தீயில் வைத்தும் வேக வைத்து எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் நாம் சேர்த்த காரம் கரைச்சாக இருக்கும். பெரியவங்களுக்கு சேர்க்கும் போதும் சிறிதளவும் மிளகாய்த்தூள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தோசை மாவானது இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க. குறைந்த தீயில் வைத்தும் இந்த அடை தோசையை வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இந்த அடை மாவுக்கு அரைக்கும் போதும் ஊற வைத்த தண்ணீரை வீணாக்காமல் அதை சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இந்த அடை தோசையானதும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வரகு தோசை, மரவள்ளி கிழங்கு தோசை, ராகி தோசை, பச்சை பயறு தோசை, இப்படி தோசை ரெசிபிகள் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் உங்களோட உள்ளே பார்க்கலாம்.